हलो फ्रेंड्स वेलकम टू एसवी चैनल इनकी नम्म चैनल तेंगा बर्बी एप्पडी पण्रदुन्नु पाक्कपोरोम इप्पो अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नु पात्तुरुवोम तेंगा नम्म नल्ला तुरुवी मिक्सियिल ओरु ओट्टु ओट्टि एडुत्तुक्कणुम एप्पडी एडुत्तुक्कणुम ओरु कप्पुल एडुक्कोन्ना अदु नल्ला अमिक्कि एडुक्कणुम अदुदान ओरु कप् अलवु ஒரு கப் தேங்காய்னா ஒரு கப் சீனி ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் எடுத்து அதை கொஞ்சம் சீனி போட்டு திரித்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வந்து பாதியாக ஒடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நெய் ஒரு நாலு ஸ்பூன் தேவையான பொருட்களை பற்றி பார்த்தோம் இப்போது நம்ம அந்த தேங்காய் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல அதுக்கு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு இதல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் கலர் மாறனே நம்ம இத எடுத்துறணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் முந்திரி பருப்பை வறுத்து தனியா எடுத்துட்டோம் இப்போ நம்ம நல்ல அடி கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சி நம்ம எடுத்து வச்சிருக்க சீனியையும் போட்டு கொஞ்சமா இந்த சீனி முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி இதல நம்ம பாகு காய்ச்சணும் தண்ணி ரொம்ப ஊத்துனீங்கன்னா பாகு லேட் ஆகும் அதனால சீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துனா போதும் இப்போ சீனி நல்லா கரஞ்சிட்டு இது வந்து நல்ல அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சி சீனி பாகு வந்து கம்பி பதம்னு சொல்வாங்கல்ல அந்த அளவு வரணும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுப்பை வந்து ஹைலே வெச்சுக்கோங்க அப்பதான் சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகும் இப்போ நமக்கு இதான் பக்குவோம் இங்க பாருங்க கம்பி பதம் வருது இதான் நமக்கு பக்குவோம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் போட்டு நல்ல கை விடாம கலரிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா நெய் ஊத்துனீங்கன்னா நமக்கு அடி பிடிக்காம வரும் இது நல்ல அந்த தண்ணியா தெரிதல இதெல்லாம் இல்லாம நல்ல சுருண்டு வரணும் நம்ம அது வரைக்கும் கலரிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு நல்ல சுருண்டு வந்துட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பொடியை தூவிடலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரிய போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கலரணும் இந்த தண்ணி எதுமே இல்லாம நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடும் இது ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு ட்ரேல கொஞ்சம் நெய் தடவி வச்சிரலாம் அப்பதான் நம்ம இத ஊத்துது கரெக்டா இருக்கும் இப்போ நல்லா பாத்திரத்துல ஒட்டாம இங்க பாருங்க எப்படி சுருண்டு வருது பாருங்க இதுதான் ஸ்டேஜ் நம்ம தேங்காய் பருப்பு இப்ப ரெடி ஆயிட்டு இத நம்ம நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல இத போட்றலாம் இப்போ நம்ம என்ன ஷேப் பண்ணுமோ அத கொஞ்சம் சூடா இருக்கும்போதே கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் இது நல்லா ஆறட்டும் அதுக்கு அப்புறம் தான் இத எடுக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட தேங்காய் பருப்பு நல்லா ஆறிட்டு இங்க பாருங்க டீ ஒண்ணுனா வந்துரும் நம்ம இத இப்போ வேற ப்ளேட்ல மாத்திக்கலாம் நம்மளோட தேங்காய் பருப்பு இப்போ ரெடி ஆயிட்டு இது செய்யிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுறத விட வீட்ல
செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ அதை சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, இனிப்பு கரெக்டாக இருக்கு. எனக்கு சிலர் வந்து இனிப்பை கம்மியாக சேர்ப்பீங்க, அவங்க வந்து முக்கால் கப்பு மட்டும் சீனி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.